ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் ஆன் டெரேஸ். இன்றைக்கி நம்ம க்ரோ பேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவைப்படும் பொருள் தான் வந்து க்ரோ பேக். இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா டார்பாலின் ஃபேப்ரிக்ஸால் ஆனதுங்க, பிளாஸ்டிக் ஃபேப்ரிக்ஸால் ஆனது. ஸோ இது வந்து எதுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்து காற்று வந்து வெளியில் போயிட்டு வரும். ஸோ ஏர் டைரக்ஷன், ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி. அதனால தான் நம்ம க்ரோ பேக்கில் வைக்கும்போது செடியுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டெய்னரில் வைப்பதை காட்டிலும் க்ரோ பேக்கில் வந்து இன்னமும் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கண்டெய்னரில் வச்சா மேலே வந்து மண் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் வந்து நம்ம வந்து மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் பார்த்திங்கன்னா க்ரோ பேக். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். சரி, க்ரோ பேக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம கடைகள்லாம் கிடைக்கும். இது வந்து ஒரு 5 ml எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ எடுத்துக்கலாம் கேஸ்டர் ஆயிலு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த க்ரோ பேக்கை வந்து நல்லா வந்து தொடச்சி விட போகிறோம். ஒரு அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா, க்ரோ பேக் வந்து நல்லா வளரும், நல்லா வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பேக் வந்து கொஞ்சம் ஒரு 3 வருஷம் வரும், அதுக்கப்புறமா வந்து கிழிஞ்சிரும். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தெரிஞ்சதுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ பேக் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதை தடுக்கும் விதமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு 6 மாதம் முடிஞ்சவுடனே நம்ம மண் மாற்றுவோம் இல்லையா, க்ரோ பேக்கில் ரீசைக்கிள் பண்ணி. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அதை அப்படியே வந்து மண் மாற்றி வச்சுருவோம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து க்ரோ பேக்கில் வந்து விளக்கெண்ணெய் வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் வந்து தொடக்கிறதுனால, ஏன்னா விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம டிப் பண்ணி தொடக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது திக்காகிடும். ஸோ தின்னாக இருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா திக்காகும். ஸோ க்ரோ பேக் கிழியறது எப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வெயில் மாற்றி தண்ணி, இப்போ வந்து தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் வெயில் அடிக்கும். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி வந்து அப்படியே வந்து கிழிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதை வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சிட்டக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம என்னென்னா, ஒரு அறுவடை முடிஞ்சவுடனே வந்து க்ரோ பேக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம வெயிலில் வைக்கும்போது ரொம்ப திக்காக இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறுவடை முடிஞ்சவுடனே நம்ம என்ன பண்ணோம், அதில் இருக்கிற மண்ணை கொட்டிட்டு இந்த மாதிரி க்ரோ பேக்கை வந்து நம்ம காய வச்சு வைக்கும்போது அது நல்லா வரும், லைஃப் வந்து நல்லா வரும், 5 வருஷத்துக்கு மேலேயே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டிப் என்னென்னா, க்ரோ பேக்கை எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பலகை மேலே வைங்க. ஏன்னா க்ரோ பேக்கோட பேஸ் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து இதுவாக இருக்கும், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம க்ரோ பேக்கை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அதே மாதிரி என்னென்னா சீலிங்கும் ஒன்றும் ஆகாது. க்ரோ பேக்கு வந்து என்னென்னா வந்து வெயில் அடிக்கிறதுனால அந்த ஹீட் வந்து உள்ளே போயிட்டு மண் வந்து சூடாகிடும், நம்ம க்ரோ பேக் உள்ளே போட்டிருக்கிற மண் கலவை, அதனால் செடியும் வந்து கருகிடும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வந்து க்ரோ பேக்கும் ஒன்றும் ஆகாது, க்ரோ பேக் லைஃபும் வரும். அதனால் வந்து இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தான் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரோ பேக் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி மாடித்தோட்டம் பற்றின பல தகவல்களுக்கு கார்டனிங் ஆன் டெரேஸ் சேனலை நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.